மார்னிங் யூவர்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கிராக் டூல் அண்ட் தென் பேட்ச் டூல். ஸோ இந்த ரெண்டு டூலை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்டான டூல் தான். சப்போஸ் நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கிராப் பண்ண போறோம், அதை கிராப் பண்ணி நம்ம பிரிண்ட் போட போறோம் அப்படின்னு வச்சுங்களே, அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து கிராப் டூல் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து போடுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வந்து அதோட ஹைட் அண்ட் வித் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டு விதமாக போகணும், ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன். ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு என்ன பா சைஸ் ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ போட போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இந்த ஃபோட்டோ போட போகிற வச்சுக்கோ. ஸோ ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபோட்டோ போடுறோம், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத சொல்லிடுறேன். நம்ம ஃபைலில் யூஸ் ஓப்பன் பண்ணும்போது நியூ கொடுக்கும் போதே நான் என்னென்ன சைஸ் வந்து செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோ சைஸ் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேல் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோட்டோவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். தென் அதோடய வித்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு நான் வந்து மெஷர்மெண்ட்டை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நான் சொன்ன மாதிரி 3.5 தென் 4.5 அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ரிசல்யூஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, ரிசல்யூஷனுங்கிறது நம்ம கிளாரிட்டியை பொறுத்து மாறும். ஸோ நம்ம கிளாரிட்டி உடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரிசல்யூஷன் மேக்ஸிமம் எவ்வளோ என்னென்னு கொடுத்துருங்க. நம்ம இதில் 300 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக என்னன்னா, இதில் 3.5 அண்ட் தென் 4.5 ஒரு இது வந்துடும். ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மூவ் டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இமேஜை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணி இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் சிம்பல் காட்டுது. ஸோ ப்ளஸ் சிம்பல் காட்டும் போது உள்ளே ட்ராப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜ் உள்ளே வந்துடும். ஸோ இந்த இமேஜை சுருக்கும் போது ஒன்றே ஒன்று கவனித்து பார்த்துக்கணும். ஸோ நான் ஒரு பக்கமாக சுருக்குனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த குண்டாக ஒல்லியாக வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க வந்து குண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஆல்ட் ஷிஃப்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈவனாக 4 பக்கமுமே நம்மளுக்கு வந்து ரீசைஸ் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும், சென்டராக வச்சிட்றேன், ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் நான் ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த அதாவது அவங்களோட மூஞ்சி அந்த ஃபேஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதாவது ஒல்லியாகவோ இல்லை குண்டாகவோ சான்சஸ் இருக்காது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது ஒரு டைப். இதுவே நான் வந்து என்னென்னா இந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராப் டூ. ஸோ கிராப் டூவில் நான் கொடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அங்கே கொடுத்த வித்தை வந்து இங்கே கொடுத்துருவீங்க 3.5 தென் 4.5. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டிமீட்டரில் வேணுமா இல்லை இன்ச்சஸில் வேணுமான்னு பார்த்துட்டு சென்டிமீட்டர் தான் வேணும். சாரி சாரி சார், இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிராப் டூலில் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுனீங்கன்னா அதுக்கு அந்த 3.4 அதாவது 3.5 அண்ட் 4.5 வரைக்கும் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து அந்த செலெக்ஷன் வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி ஆரோக்கியம் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அந்த பொசிஷனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா கிராப் ஆகிக்கிறோம். அதாவது ரிமைனிங் போர்ஷன் வந்து டெலிட் ஆகிரும். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அந்த கை கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ இப்போ ரிமூவ் ஆகிரும். ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வேணால் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் கிராப் டூல். இப்போ நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா பேட்ச் டூல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேட்ச் டூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஃபேஸில் ஏதாவது ஒரு இடத்துல தழும்போ இல்லை மச்சமோ இருக்குது, ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் ஃபேடாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது காயம் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோவில் நல்லா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பேட்ச் டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த இமேஜ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இங்கே ஒரு டாட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நான் ஜஸ்ட் பேட்ச் ரூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு
இதுக்கு ஏற்ற மாதிரி வெர்சஸ் ஸ்கின் டோன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே அந்த மார்க் பண்ண ஏரியாவை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். ஸோ எந்த இடம் அங்கே நல்லா சூட்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்த நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள அந்த டாட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் எங்கெங்கே உங்களுக்கு மாற்றணும்னு நினைத்தோன்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் இங்கே வெயிட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் கொஞ்சம் எனக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ இந்த இமேஜுக்கு சப்போஸ் இந்த ஷர்ட்டில் இந்த இந்த இடம் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்த எடுத்துகிட்டு இந்த இடம் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இந்த ஒரு இடத்துல எனக்கு பட்டன் வேணும் மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கடா, இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த பட்டன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஞ்சு ஒரு பட்டன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் அந்த இடத்துல இருந்து சம் பேட்சை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேட்ச் டூல். ஓகே ஓஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு டூல் பார்த்தோம், க்ராப் டூல் அண்ட் பேட்ச் டூல். ஸோ இதோட யூஸ் வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்தராக மறுபடியும் கண்டினியூவாக நம்மளோட கிளாஸஸாக பாருங்கள். நம்மளே நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓஸ்,